மாத்திரை நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவில் ஹேமா கமிட்டி மூலமாக என்னென்ன நடந்துட்டுருக்குன்றத நம்மளுடைய சேனல்லையே நிறைய அப்டேட் பார்த்துட்ருக்கோம். அது சம்மந்தமான ஒரு காணொளி தான் இதுவும். ஹேமா கமிட்டியில் புகார் அளித்த ஒரு நடிகையினுடைய வீட்டுக்கே போயிட்டு காவல்துறை அதிகாரிகள் ரகசிய வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் மிஸ்டர் முகேஷ் எம்எல்ஏ, மிஸ்டர் ஜெயசூர்யா, மிஸ்டர் இடவேல பாபு, மிஸ்டர் மணியன் பிள்ளை, அப்புறம் டைரக்டர் ரஞ்சித் அண்ட் பிரகாஷ் இவங்க மேலே பாலியல் பலாத்காரம் அப்புறம் கொலை மிரட்டல் உட்பட்ட பல பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக விசாரணை நடத்திட்டு இருக்கிற அதிகாரிகளில் ஒருத்தவங்க தான் ஏஐஜி பூங்குழலி மேம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட நடிகைகள்கிட்ட நேரடியாகவே போயிட்டு விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு பண்ணிட்டுருக்கோம். இது தொடர்பான விவரங்களை அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கொடுத்துடுவோம். இதுக்கு அடுத்ததாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் நடிகர் முகேஷ் எம்எல்ஏ அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு நேற்றைய முன்தினம் எர்ணாகுளம் கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அதனால 5 நாளைக்கு இவரை கைது செய்ய கோர்ட்டும் தடை உத்தரவு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 3 விசாரிக்கணும்னு அந்த மனுவை ஒத்தியும் வச்சுருக்காங்களாம். நடிகர் முகேஷ் எம்எல்ஏ முன்ஜாமீன் வாங்கின மாதிரியே சம்மந்தப்பட்ட மற்ற நடிகர்களும் முன்ஜாமீன் வாங்க அவங்கவங்க வக்கீல் மூலமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்களாம். மலையாள நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் நடிகர் சித்திக். இவர் மேலேயும் ஒரு நடிகை பாலியல் குற்றச்சாட்டு கொடுத்திருந்தாங்க. அந்த புகாரில் 2016 திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு இந்த நடிகர் என்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அந்த புகாரை வழக்காகவும் பதிவு செய்தாங்க. இந்த நிலையில திருவனந்தபுரத்துல இருக்கிற அந்த குறிப்பிட்ட நட்சத்திர ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த வழக்கை விசாரணை செய்யற அதிகாரிகள் அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகை குறிப்பிட்ட மாதிரியே அந்த குறிப்பிட்ட நாளில் இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் தங்கினதற்கான ஆதாரங்கள் போலீஸார் கைக்கு கிடைச்சிருக்கு. இதனால் நடிகர் சித்திக் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஏஐஜி பூங்குழலி மேம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த காணொலிகளை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், நடிகர் சித்திக் அவர்கள் தான் இப்போ ஊட்டியில் இருக்கிறதாகவும் ஊட்டியிலிருந்து கேரளா வந்ததுக்கப்புறம் தனக்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரை கைது செய்ய போகிறதா முடிவே செஞ்சிட்டாங்க. அவர் என்ன ஆதாரங்கள் கொடுக்க போகிறாரு, இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டையெல்லாம் நம்மளுடைய சேனல்லையே தொடர்ந்து பார்க்கலாம்.